சர்வதேச தரத்தில் இலங்கையில் அறிமுகமாகும் இலத்திரனியல் அடையாள அட்டை. 2024 புதிய இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை வழங்க ஆட்பதிவு திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை பிரஜையொருவரை அடையாளம் காணும் வகையில் சர்வதேச தரத்துக்கு அமைய இந்த அடையாள அட்டை தயாரிக்கப்படவுள்ளது. இலங்கை பிரஜை ஒருவரை நம்பத்தகுந்த வகையில் அடையாளம் காணுவதற்காக 15 அல்லது அதற்கு மேற்பட்ட குடிமக்களின் சுய விபரங்கள், அவர்களின் உயிரியல் பண்புகள், புகைப்படங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த அடையாள அட்டை தயாரிக்கப்படவுள்ளது. அனைத்து விபரங்களையும் உள்ளடக்கிய பின்னர் தேசிய தனிநபர் பதிவேட்டை மத்திய தரவு அமைப்பாக நிறுவுவதற்கும் இதன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொழில்நுட்ப அமைச்சின் இயக்கும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதிதாக வழங்கப்படுகின்ற தேசிய இலத்திரனியல் அடையாள அட்டை இல்லாமல் ஒருவர் வங்கி அல்லது நிறுவனத்துக்கு செல்லும் போது அந்த நபரின் தகவல்கள் தரவு அமைப்பில் இருப்பதால் அவரின் முகத்தை ஸ்கேன் செய்து இலக்குவாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்காக இஎன்ஐசி திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆட்கள் பதிவுத்துறை மேம்படுத்தி வருகின்றது. முக்கிய தரவு மையம், கைரேகை இயந்திரம், மடிக்கணினிகள் மற்றும் தரவு பிடிப்பு மற்றும் தரவை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆவண ஸ்கேனர்களுக்கான பொருள் கொள்முதல் இதில் அடங்கும். இதற்காக மொத்தம் செலவு 12,000,000,000 ரூபாவாகும். இதற்கு அரசாங்கத்தினால் நிதி அளிக்கப்படுகிறது.